Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில் நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு இன்னும் ஓஎம்ஆர் ஷீட் வரல அப்படின்னு பயப்படுறீங்க. பயப்படவே தேவையில்ல. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஆர் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஸ்பேம் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி செக் பண்ணுறதா இருந்தால் உங்களோட இமெயில் ஐடியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் அப்புறம் நிறைய அதில் இருக்கும். அதில் வந்து ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய குழந்தைங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு அதில் போய் உக்காந்துருக்கு. சம் ப்ரைவசி காரணமாக அவங்களுக்கு அதில் போய் உக்காந்துருக்கும். ஸோ அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேமை செக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் செக் பண்ணால், அதே ஆப்பிள் ஐஃபோனில் நீங்கள் செக் பண்ணுறீங்க ஐஓஎஸ் அப்படின்னா ஜங்க் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜங்கில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அந்த இமெயில் ஐடி ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் சைடில் இன்பாக்ஸோடு சேர்த்து ஜங்க் அப்படின்னு ஐஓஎஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சில பேருக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்டிஏக்கு இன்னும் எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வரல அப்படின்னு மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க, கைண்ட்லி வெயிட், இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. 16 லட்சம் பேருக்கு அவங்க அனுப்பணுங்க. எ கேண்டிடேட் ஹூ இஸ் ஸ்டில் நாட் ரிசீவிங் த ஸ்கேன்டு ஓஎம்ஆர் ஷீட் இஸ் ரிக்வஸ்டட் டு வெயிட் டில் இன் த ஈவினிங். ஸோ ஈவினிங்குள்ளே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு என்டிஏ அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங்குள்ளே வந்துடும், ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வந்ததும் மார்க் கேல்குலேட் பண்ணுறீங்கள, மார்க் கேல்குலேட் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்கிறீங்கள, வீட்டில் அம்மா அப்பா ஏதாவது திட்டுறாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது கோபம் வருதுன்னா தயவு செய்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அமைதியாக இருங்க. நடந்தது நடப்பது நடக்க போகுது, அனைத்தும் நன்மைக்கே. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும், அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் என்ன கட் ஆஃப் வருதுன்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படாதீங்க டியர் பேரண்ட்ஸ், குழந்தைங்க மேலே கோவப்படாதீங்க. குழந்தைங்களா அவசரப்படாதீங்க. வாழ்க்கையில் பொறுமையும் நிதானமும் தான் நம்மளை வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் மாற்றுது. அண்ட் நீட்டு எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது இந்த உலகத்தில். அதனால் தயவு செய்து மார்க் எவ்வளவாக இருந்தாலும், அது அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமையை இப்போ நீங்கள் உருவாக்கிக்கணும். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, டேக் கேர்.